எழுத்தாணியின் அரசியல் அரங்கம் நேர்காணலை பார்வையிடும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் முதற்கண் எழுத்தாணியின் உளமார்ந்த வணக்கங்கள். இன்றைய நேர்காணலில் சமகால இலங்கையின் பொருளாதாரமும் தமிழரின் அரசியல் எதிர்காலமும் என்ற தலைப்பின் கீழ் உரையாடுவதற்காக தமிழ் அறிஞர் திரு சுப்பிரமணியம் ராசரத்னம் அவர்கள் எம்முடன் இணைந்துள்ளார். அவரை வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம், வாருங்கள். வணக்கம். 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 முதலில் உங்களை பற்றி நமது நேயர்களுக்காக சிறியதொரு அறிமுகம். நான் இந்த நாட்டுக்கு இலங்கையில் இருக்கும் பொழுதும் அரசியல் ஈடுபட்டிருந்தனர். 70ஆம் ஆண்டு வினோதனோடு சேர்ந்து தேர்தலில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அரசியல்ல இன்று வரை அரசியலும் இருந்தால் எங்களுடைய இனத்தினுடைய விடுதலையும் மக்களுடைய வாழ்வும் முக்கியமானவை. அதன் அடிப்படையில நான் தொடர்ந்து அந்த துறையிலும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் ஒவ்வொரு இனமும் தன்னுடைய அடையாளத்தை இழந்து வாழக்கூடாது இந்த உலகில் என்ற கொள்கை கொண்டவர். தமிழர் மாத்திரமில்லை, எந்த இனமும் தன்னுடைய அடையாளத்தை இழந்து வாழக்கூடாது, அவர்களுடைய வாழ்வியலை தொடர்ந்து வாழக்கூடாது. அவற்றோடு வாழ்ந்தால்தான் அவர்கள் அந்த தன்னுடைய குடும்பத்தோடு, தன்னுடைய இனத்தோடு, உலகோடு, பிற இனங்களை மதிச்சு கூட வாழக்கூடியதோடு தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் வாழ்வார். அதன் அடிப்படையிலே மொழியை, எங்களுடைய மொழி கூடாக எங்களுடைய வாழ்வியல், எந்த ஒரு தாய்மொழியிலும் அந்த இனத்தினுடைய வாழ்வியல் தொக்கி நிற்கும். அந்த இனத்தினுடைய வாழ்வியலை காவி கொண்டு போவது அதனுடைய மொழிதான். எனவே எங்கள் இனம் மொழியை இழந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் நான் தொடர்ந்து தமிழ் மொழி வளர்ச்சிக்காக, தமிழ் மொழியை இலகுவாக கற்பிக்கக்கூடிய விதமாக ஒரு கற்பித்தல் முறையை உருவாக்கி கனடாவுக்கு வந்த நாள் முதல் தொடக்கம் தமிழ் மொழி கற்பித்தலில் ஈடுபட்டாலும், 2014ஆம் ஆண்டு நான் ஒரு புதிய கற்பித்தல் முறையை வகுத்து கொண்டு உலகம் பூராகவும் அந்த கற்பித்தல் முறையை முன்னெடுத்துக் கொண்டு இருக்கின்றேன். இன்றைக்கு பல நாடுகளிலும் அதை பின்பற்றுகிறார்கள். அந்த அடிப்படையில் இப்ப தமிழ் பணி என்னுடைய ஒரு முக்கியமான பணியாகவும் இருக்கிறது. மிகவும் நன்றி சகோதரர், தொடர்ந்து பயணிப்போம். முதலாவதாக உங்களிடம் முன்வைக்க விரும்பும் கேள்வி யாதெனில், பல வளங்களை உள்ளடக்கிய ஒரு சிறிய நாடான இலங்கையின் பொருளாதாரத்தையே அந்த நாட்டின் அரசியல் ஆளுமைகளால் கட்டுக்குள் பேண முடியாமல் திணறும் போது தமிழரின் நிலை சார்ந்தும் அவர்களை சூழ்ந்து நகர்த்தப்பட்ட நகர்த்தப்படும் உலக அரசியல் சார்ந்தும் இலங்கை அரசியல் ஆளுமைகளின் அறிவியல் கண்ணோட்டத்தை எவ்வாறு நீங்கள் மதிப்பீடு செய்கிறீர்கள்? இதற்கு நான் திருக்குறளை சொல்லி இதற்கான பதிலை தொடங்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். திருவள்ளுவர் சொல்லுகின்றார், தாளா விளையும் தக்காரும் தாழ்விழா செல்வமும் சேர்வது நாடு. மூன்று விஷயங்கள் சொல்லுகின்றார். நிறைந்த கனிவளமும் அறிவு, அந்த கனிவளத்தை பயன்படுத்தக்கூடிய அறிவு சார்ந்த மக்களும், செல்வமும், செல்வம் படைத்தோரும் கொண்டதுதான் ஒரு சிறந்த நாடு. இது எங்களுடைய நாட்டினுடைய இரு நாட்டு, அதுதான் ஒரு நாடாக இருக்கும். அந்த நாடுதான் அதற்கு இன்னும் ஒரு குரல் சொல்லுகின்ற, பிறரிடம் கைவேண்டி பிழைத்துக் கொண்டிருக்கிற நாடு நாடே அல்ல, பிற நாடுகளின் உதவியை பெற்று தன்னுடைய கனிமத்தை பயன்படுத்திக் கொள்ள அறிவற்றிருப்பவரும் நாடு அல்ல தண்டை சொல்லுவேன். ஒரு குரல்ல பிரபு, நாடு என்ப நாடா வளர்ந்தன, நாடு என்றால் வேறவன்ட நாடாது, ஒரு வளத்துக்காக வேறு ஒரு நாட்ட கையேந்தாத நாடுதான் நாடு. நாடு அல்ல, நாடா வளம் தரும் நாடு, அதாவது தன்னுடைய நாட்டை வளப்படுத்துவதற்காக கூட மற்றவன் கையேந்துறது ஒரு நாடு அல்ல. இந்த ரெண்டு குரலையும், திருவள்ளுவர் வழிகாட்டிய குரலையும் கூறிக்கொண்டு அதற்கான பதிலை பெறுகின்றேன். அப்ப இந்த குரலின் அடிப்படையில் ஒரு நாட்டில கனிவளம் இருந்தால் மட்டும் போதாது, எங்கிற நாடு மிகவும் வளம் கொண்ட நாடு, எந்தவித குறையும் இல்லை. நீர்வளம், நிலவளம், அந்த நாட்டிலிருந்து சங்க காலங்களில்
முத்தும் பவளமும் நெல்லும் எல்லாம் ஏற்றுமதி செய்தனர். பல்வேறு நாடுகளுக்கும் உணவை கொடுத்தனர். இன்றைக்கு அந்த நாட்டில் உணவு பஞ்சம். அப்ப இப்போதைய வளம் பெற்ற நாடு இன்றைக்கு வளம் அற்றி இருப்பதற்கு காரணம் வளம் இருக்கிறது, கனிமம் போகவில்லை இருக்கிறது. அப்ப அங்க மற்ற திருவள்ளுவர் சொல்ற மற்ற விடயத்துக்கு வருவோம். தக்காரும் மனித வளம், வளம் என்பது கனிமம் மாத்திரம் அல்ல. இப்ப சிங்கப்பூர் எடுத்துக்கொண்டா என்ன வளம் இருக்கிறது? எந்த வளமுமே இல்லை. ஜப்பான் எடுத்துக்கொண்டால் என்ன இருக்கிறது? மனித வளம் தான் அங்க இருக்கிறது. அவர்கள் கனிம வளம் இல்லாத போதும் மனித வளத்தை கொண்டே அந்த நாடுகள் இந்த ஏசியாவில செல்வந்த நாடுகள் என்று குறிப்பிடுறதுல சீனா ஜப்பான் சிங்கப்பூரை தவிர்த்து சொல்ல முடியாது. அவர்கள் அவளுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் கனிமம் இல்லாமல் இருந்த பொழுதும் கூட மனித வளத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். எங்கிற நாட்டில் சுதந்திரமான அதாவது 48 பின்பு நடைபெற்ற பெரிய விபத்து, அந்த நாட்டு கிட்டத்தட்ட 30% மக்களுடைய அந்த ரிசோர்சஸ், அந்த தக்காரம், அந்த மனித வளத்தை பயன்படுத்தவில்லை. இன்று வரை அதை பற்றி யோசிக்கவும் இல்லை. அப்ப அந்த நாட்டில் வாழுகின்ற 1/3 மக்களை, அந்த மக்களுடைய வளத்தை, அங்கள் அந்த மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் உள்ள கனிமங்களை ஒரு நாடு வளம் பயன்படுத்தி கொள்ளாமல் எவ்வாறு முன்னேற முடியும்? இது அடிப்படையான விஷயம். இன்றைக்கு பேசிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் நாங்கள் அது செய்யல, இது செய்யல, அப்படி செய்யல, இப்படி செய்யலன்னு சொல்றாரு. சிங்களவர்கள் முதல் அந்த அரசை நடத்துகின்ற அரசு அரசியல்வாதிகளோ அரசர்களோ அரசோ முதல் என்ன வேண்டியது? நாங்கள் இதை சிறந்த நாடாக ஆக்க வேண்டும் என்றால் வளங்களை வடிவாக பாவிக்க வேண்டும். அந்த வளங்களில் 1/3 வளத்தை நாங்கள் பாவிக்காத மாற்றம் இல்ல, அந்த மக்கள் இடையூறாக இருக்கக்கூடியதாக, அதாவது அவர்கள் தங்களுடைய சுதந்திரம் தாங்கள் அடக்கப்படும் பொழுது, தங்களுடைய சுதந்திரங்கள் பறிக்கப்படும் பொழுது, தங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்படும் பொழுது, தாங்கள் அந்த நாட்டில் நிமிந்து வாழ முடியாத பொருளாதாரத்திலோ அல்லது என்னுடைய நாடு என்று சொல்லிக் கொண்டு எதுவும் வாழ முடியாத ஒரு தண்டாந்தர பிரஜைகளாக இன அழிப்புக்கு உட்படும் பொழுது அந்த மக்கள் போராடுவார். அது போராடத்த உனக்கு இடையூறாக வரும். இதுதான் எங்கட நாட்டினுடைய வளம் சேர்ந்து போனதுக்கு காரணம். உண்மையிலே பொருளாதார நிபுணர்களுக்கு தெரியும், பிரிட்டிஷார் எங்களுடைய நாட்டை விட்டு செல்லும் பொழுது எங்களுடன் வெளிநாட்டு செலவாணி நிறைய இருந்தது, பவுன் எத்தனையோ கோடி பவுன் இருந்தது. அன்று முதல் செய்த வேலை அந்த நாட்டில உள்ள மலையக தமிழர்களுடைய குடியுரிமையை பறித்தீர்கள். அதனால் கிட்டத்தட்ட 600,000 மக்கள் மனித வளத்தை துளைச்சீர்கள். அவர்கள் நாடகத்தவர்களாக்கினால் அவர்கள் எவ்வாறு இது என்னுடைய நாடென்று உழைப்பார்கள், என்னுடைய நாடென்று விருப்புடன் எப்படி உழைப்பார்கள்? ஏதோ பிழைப்புக்காக உழைக்கிறார்கள் என்று எப்படி அவர்கள் இது என்னுடைய நாடென்று தன்னுடைய அறிவை ஆற்றலை முழு மனதை செயலை அந்த நாட்டுக்காக கொடுப்பார். தொடர்ந்து தமிழ் மொழி சிங்கள மொழி அரசகர்ம மொழியாக்கினீர்கள், பௌத்தத்தை அரச மதமாக்கினீர்கள். அப்ப மற்ற மதத்தினர் மற்ற மொழியினர் அதை எப்படி தன்னுடைய நாடு எண்ணி கொள்வார்? எப்படி அவர்கள் முழு மனதோடு உழைக்க வருவார்கள்? அப்ப அந்த மனித வளத்தை நீங்கள் புறந்தள்ளி விட்டு அந்த மனித வளம் இல்லாமல் நாட்டின் வளத்தை நீங்கள் மேலே கொண்டு வரலாம் என்ற எண்ணத்தோடு அங்க உள்ள அரசுகள் தொடர்ந்து செயல்பட்டு வருவது அந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி காரணம். அங்கே 2048 உலகிலே பெருந்தொகை பணத்தை ஃபோர்மை சேஞ்சாக வச்சு கொண்டிருந்த இலங்கை இவ்வாறான
நிலைகளால் தாழ்ந்து தாழ்ந்து வந்து 70 ஆண்டுகளில் மகாவலி திட்டம் வந்த பொழுது அந்த நாட்டில் பணமே இல்லை. இதே நிலைமை 70 ஆண்டில் நாங்கள் பானுக்கு வரிசையில் நின்றார்கள் எங்களுடைய மக்கள். 70 ஆண்டுகளில் ஒரு 3 வருடம் மிகவும் நின்றார்கள். அப்பொழுது இடதுசாரி தலைவர் என்ன பெற்றார்கள், நிதியமைச்சராக இருந்தபடிதான் அவர் இந்த மொழி நாட்டு கையேந்த போகவில்லை. ஐஎம்எஃப் அவற்றி விட்டு நாங்கள் போற இல்லை அந்த முடிவெடுத்த மக்கள் 2 வருடம் வரிசையில் நின்றார்கள். ஆனால் அந்த காலத்திலே அவர்களிடம் இன்றைய நிலை போல வடக்கு கிழக்கில் உள்ள வளங்களையோ மக்களையோ சுதந்திரம் கொடுக்காவிட்டாலும் பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி உள்ளது. அதனால் வடபகுதியில் உள்ள விவசாயிகள், வடபகுதியில் உள்ள மக்கள் நன்றாக உழைத்தார்கள். நாட்டில் உள்ள தட்டுப்பாடுகளை குறைகளை நீக்கினார்கள். பனவளத்தை பயன்படுத்தி 96 பனங்கட்டி தொழிற்சாலைகள் கட்டப்பட்டது. தண்டி சீரி தொழிற்சாலை கட்டப்பட்டது. எத்தனையோ சின்ன சின்ன தொழிற்சாலைகள் அங்கே வடபகுதியில் கிழக்கு பகுதியிலும் உருவானது. இத்தனையும் வளத்தை அவர்கள் அவர் மேம்படுத்தி தெரிஞ்சபடியினால் 3 வருடத்தில் அந்த மக்கள் தன்னிறைவு பெற்றார்கள். இப்படி ஒரு வரலாறு கூட இலங்கையில் இருக்கிறது. அதே நீங்கள் எண்ணி பார்க்க தவறுகிறீர்கள். பானுக்கு கியூல நின்றதை மறந்து விட்டீர்களா? 70களில் பானுக்கே தட்டுப்பாடு இல்லை. தோட்டங்கள் எல்லாம் பல பேருக்கு நிலங்களும் மரவள்ளி கிழங்கும் அதையும் இதையும் நட்டு மக்கள் வாழ தொடங்கினார். எல்லோரும் தோட்டம் செய்ய தொடங்கினார். விவசாயத்துக்கு பெருமை கிடைத்தது. இத்தனை நடந்ததே, இப்படி ஒரு நெருக்கடி வந்தது, அதை எப்படி மீறி கொண்டார்கள்? அந்த மக்களை அணைத்துக் கொண்டார்கள். அதற்காகத்தான் நீண்ட காலமாக அவர்கள் கேட்டிருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்கள் கொடுத்தார்கள். யாழ்ப்பாணத்தில் ஒரு பல்கலைக்கழகம், மட்டக்களப்பில் ஒரு பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகங்கள் கொடுத்தார்கள். அப்படி அந்த மக்களை கொஞ்சம் எங்களுடைய நாடு என்ற உணர்வோடு திரும்பி பார்க்கக்கூடிய சில நடவடிக்கைகளையும் எடுத்திருந்தார் அரசியல் ரீதியா. இவற்றை இன்றைய அரசுகள், சிங்கள மக்கள் திரும்பி எண்ணி பார்க்க வேண்டும். அதற்கு மாறாக அதற்கு முதல் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? யாழ்ப்பாணத்தில் உள்ள விவசாயி வெங்காயம் கிந்தி கொழும்புக்கு அனுப்புற நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து பம்பாய் வெங்காயத்தை இறக்கி விடுகிறார்கள். இவனுடைய வெங்காயம் வீழ்ச்சி அடை. வடபகுதியில் இருந்து அல்லது தமிழர்களிடம் இருந்து தமிழர்கள் பொருளாதாரத்தில் மேம்பட்டு விடக் கூடாது என்ற ஒரு கண்ணோட்டத்தில் அவர்களுடைய திட்டங்கள் இருந்தது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அபிவிருத்தி அடைய கூடாது என்ற எண்ணத்தோடு நீண்ட காலம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் பாருங்க, நாங்கள் வாழுகின்ற கனடா நாட்டில் வந்திருக்கின்ற எத்தனை தமிழர்கள் இன்றைக்கு மில்லியனராக இருக்கிறார், கோடீஸ்வரராக இருக்கிறார். ஏன் இந்த இந்த மனித வளத்தை நீங்கள் இழந்தீர்கள்? எத்தனை தொழிற்சாலைகள் போட்டிருக்கிறார் கனடா மாத்திரம் இல்லை, உலகம் பூராக. உலகம் பூராக புலம்பெயர்ந்த தமிழர்கள் சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக அந்தந்த நாடுகளுக்கு எவ்வளவு வளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நீங்க உங்களால் தூக்கி எறியப்பட்ட மனித வளங்கள். எனவே காசை பற்றி யோசிக்கிறதல்ல, வளம். வளம் என்பது அந்த காசை ஈட்டுறவனும் அந்த நாட்டில் உள்ள கனிமத்தை திறமையாக எப்படி பாவித்துக் கொள்ளக்கூடியவன் என்றதும் செல்வந்தனையும் அணைத்து கொண்டு போவதுதான் ஒரு நாடு வளம் பெற ஒரே வழி என்பது திருவள்ளுவர் கூற்று. நான் கூறுவேன். மிக ஆழமான கருத்தை உலக பொதுமறையான திருக்குறளில் தொடங்கி இலங்கை சரித்திரத்தின் முக்கிய பகுதிகளை கோடிட்டு காட்டிய வண்ணம் நீங்கள் இலங்கை அரசியல் ஆளுமைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த பாடத்தை எடுத்திருக்கிறீர்கள் என்றுதான் கருத வேண்டி உள்ளது. உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சகோதரர். தொடர்ந்து பயணிப்போம், இணைப்பில் இருங்கள். நேர்களே, சமகால இலங்கையின் பொருளாதாரமும் தமிழரின் அரசியல் எதிர்காலமும் என்ற இத்தொடரின் பாகம் 1 இத்துடன் முடித்துக் கொண்டு பாகம் 2 உங்களை சந்திக்கும் வரை
தமிழ் அறிஞர் திரு சுப்பிரமணியம் இராசரத்னம் அவர்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நளினி முத்துலிங்கம். நன்றி.